நான் தேடினேன் என் இயேசுவே உன் வரம் வேண்டினேன் அருணாதனே நான் தேடினேன் என் இயேசுவே உன் வரம் வேண்டினேன் அருணாதனே என் வாழ்வின் ஒளியாக நீயாக வேண்டும் என் வானில் கதிரே என் தேவனே நான் தேடினேன் என் இயேசுவே உன் வரம் வேண்டினேன் அருணாதனே உயிரோட்டமான இறைவனை சுட்டிக்காட்டும் உயிருள்ள அருங்குறிகள் மனிதர்களே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே அடையாளம் என்பது கண்ணுக்கு தெரிகின்ற ஒன்றின் மூலம் கண்ணுக்கு தெரியாத ஒன்றை சுட்டிக்காட்டுவது. உதாரணமாக ஆலயத்தில் எரிகின்ற நெருப்பு இறைவன் ஒளிர்பவராக இருக்கின்றார் என்ற உண்மையையும் அவர் எப்போதும் விழிப்போடு இருந்து நம்மை காக்கிறார் என்ற உண்மையையும் நமக்கு பறைசாற்றுகிறது. யூதர்கள் இயேசுவிடம் அடையாளமாக கேட்டது ஒரு புதுமையை, அதாவது புதுமைகள் வாயிலாக இயேசு தான் கடவுளின் மகன் என்பதை வெளிப்படுத்த முடியும் என்று நினைத்தனர். இன்றும் கூட பலர் கடவுள் தங்களை அன்பு செய்கிறார் அல்லது தங்களோடு இருக்கிறார் என்பதற்கு ஆதாரமாக பிடித்து கொண்டிருப்பது புதுமைகளையே. அதாவது தாங்கள் விரும்பும் குணத்தையோ அல்லது வளர்ச்சியையோ கடவுள் தங்களுக்கு புதுமையான முறையிலே செய்தாரென்றால் அவர் இருப்பதாகவும் அவரிடம் நம்பிக்கை கொண்டிருப்பதாகவும் எண்ணுகின்றனர். ஆனால் இயேசுவோ புதுமைகள் கடவுளை சுட்டிக்காட்டும் அடையாளங்களாக பார்ப்பதை விட நம்மோடு கூட வாழக்கூடிய மனிதர்களை அடையாளமாக காண கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற செய்தியை சுட்டிக்காட்டுகிறார். அடையாளமாக புதுமையை கேட்டவர்களுக்கு, நினிவே நகர மக்களுக்கு ஜோனா அடையாளமாகவும் ஜூதர்களுக்கு தாம் அடையாளமாகவும் இருப்பதை சுட்டிக்காட்டினார். அதாவது கடவுளை சுட்டிக்காட்டுவதற்கு அற்புதங்களும் அருங்குறிகளும் அவசியமல்ல, அன்றாடம் நாம் சந்திக்கின்ற மனிதர்களே போதும் என்பதே இயேசு சுட்டிக்காட்டும் பாடமாக இருக்கிறது. இதை நாம் ஒவ்வொருவரும் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனெனில் நாம் ஒவ்வொருவரையும் அன்பு செய்து இறைவன் இந்த மண்ணிலே எமக்கு தந்த பொறுப்புகளிலே பிரமாணிக்கமாக இருந்து மனித வாழ்வை நிறைவாக வாழ்வதன் மூலமாக இறைவன் எம்மோடு இருக்கிறார் என்பதை இந்த உலகத்திற்கு காட்ட முடியும், சான்று பகர முடியும். சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம், மன்றாடுவோமாக. அன்பின் பரலோக பிதாவே, இயேசு ஆண்டவரே, தூயாவியானவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம். என்னுடைய புதிய நாளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக தந்திருக்கிறீரே ஆண்டவரே. பயங்கரங்களும் வேதனைகளும் தீமைகளும் நோய்களும் நிறைந்திருக்கிற இந்த பொல்லாத காலத்திலே எப்படி வாழ்வதென்று தெரியாமல் நாம் தவித்து கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆறுதலாக வாருமாண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றுமாண்டவரே, நாங்கள் செல்ல வேண்டிய வழி எது என்று எங்கள் ஒவ்வொருவருக்கும் காண்பியும் ஆண்டவரே, எங்களோடு கூட பயணித்து எங்களுக்கு பாதுகாப்பு தாரும் ஆண்டவரே. அச்சமாக இருக்கிறது, பயமாக இருக்கிறது ஆண்டவரே, எங்களோடு கூட வாரம், எங்களை ஆட்கொள்ளும் ஆண்டவரே. வல்லவரே, எங்களுக்கு வேண்டிய அனைத்தையும் தாரம். எத்தனையோ உள்ளங்கள் பசியோடு இருக்கிறார்கள் ஆண்டவரே. அனைவரும் பசியாறி நிறைவுள்ள மக்களாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வாழ்வு தாரம் நல்ல தந்தையே. அமேன், அமேன். வழியோரம் வாழ்கின்ற எளியோர்கள் இறைவா, விழியோர கண்ணீரை உன் பாதம் வைக்கின்றே. வழியோரம் வாழ்கின்ற எளியோர்கள் இறைவா, விழியோர கண்ணீரை உன் பாதம் வைக்கின்றேன். நிழலாக சோகம் தொடர்கின்ற போது, நிழலாக சோகம் தொடர்கின்ற போது, துயர் நீக்கும் மருந்தாக தலைவா நீ வாவா, வான் சேர்க்கும் கரங்கள் உருவா.
ராகவாவா நான் தேடினேன் என் இயேசுவே உன் வரம் வேண்டினேன்.